என்னோட பேர் மகேந்திரன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ரிட்டையர்டு கான்ஸ்டபுள், விஆர்எஸ் கொடுத்தது. என் பிள்ளைய வந்து இந்த ஈசாவில் ரெண்டு கடந்த ஒரு வாரமாக ஈசாவை பற்றி இந்த நியூஸ் டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஈசாவில் சம்ஸ்கிருதி ஸ்கூல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்க மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை அங்கே படித்தது, நான் இடையில எடுத்துட்டேன் அந்த பிள்ளையில. 2012 பெரியவர் 2012 சேர்த்தேன், சின்னவர் 2015 சேர்த்தேன், 2014 சேர்த்து இப்போ 15 எடுத்துட்டேன். 2015 மார்ச் மாதம் ரெண்டு பேரும் வெளியே எடுத்துட்டேன். என்ன காரணம்னா, என் பையன் சரி பெரியவர் வந்து கோவப்படுறாரு அங்கேருந்து புகார். எனக்கு எது கோவப்படுறாருனே தெரில, எனக்கு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு போக வர அப்படி இருந்தேன். கடைசியில் லாஸ்ட் 2014 அந்த கடைசியில் இந்த ஸ்டார்ட் ஆகுது நம்ம பிரச்சனை. ரெண்டு வருஷம் படித்தார், 15 ஸ்டார்ட் ஆகுது. சரி என்னடானா, ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் வாங்க உங்கள் பையனை கூப்பிட்டு டாக்டர் பாருங்க அப்படின்னாங்க. நானும் போய் கேட்டு என்ன டாக்டர் பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது கோவப்படுறதுக்கம்னா, இல்லை சார் சும்மா சின்ன கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து எல்லாம் சுற்றி பேசி எல்லாம் கண்ணு அங்கே இருக்கவங்க அந்த அமைப்பில் அவங்க இதில் இருக்கவங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன டாக்டரே போய் பார்த்தேன். அவர் இங்கே இருக்க டாக்டர் தான், நம்ம கேஎம்சிஎச்சில் இருக்க டாக்டர் போய் சைல்டு சைக்காலஜி போய் எதுக்கு கோவப்படுறாருன்னா, அவரும் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டு மூணு கவுன்சிலிங் கொடுத்தாரு. அப்புறம் டேப்லெட் கொடுத்தா கொஞ்சம் சரியாக வரும், கோவத்தை குறைச்சிக்கலாம், சின்ன பிள்ளைகளும் வளர்றதில் கோவத்தை வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொன்னார். எனக்கு டேப்லெட் கொடுத்தவொடனே மனசே கேட்கல. ஒரு மாதமாக ஒரு 1.5 மாதம் எனக்கு மன உளைச்சல். ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணது, எனக்கு பிப்ரவரி வரைக்கும் பயங்கரமான மன உளைச்சல். என்னடா எனக்கு வீட்டுக்கு போக ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு கூட இங்கே வர, திருப்பி வீட்டுக்கு போக இதே எனக்கு. அப்புறம் ஒரு 4வது கவுன்சிலிங்கில் அவர் டாக்டர்கிட்ட சொல்லிட்டார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்ட்ட சொல்லலை, சொன்னவொடனே டாக்டர் வந்து நம்மகிட்ட அது மேலோட்டமாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அந்த அப்படின்னு சொன்னார். நான் சின்ன பிள்ளை கொடுக்கலாம் அவனு படிக்கிறான் சார் அவங்ககிட்ட, சின்ன பிள்ளைங்க கூட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். சின்ன பிள்ளைங்க கூட்டு போயிருங்க அப்படின்னா, சார் நான் ரெண்டு பேரும் வீட்டில் பேசி நானே ஒய்ஃபும் சின்ன பிள்ளை ரெண்டு பேரும் சேர்த்து நாங்கள் வித்ரா பண்ணிவிட்டு கூட்டு போகிறோம்னு சொன்னோம். அவங்களும் தாராளமாக நீங்கள் கூட்டு போங்க, எங்களால் பார்க்க முடியல அந்த மாதிரி அப்படின்னாங்க. சரி நாங்களும் எதுவும் பேச அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து போயிட்டு வேறு வழியில் அவங்க கையெழுத்த போட பணமெல்லாம் அதை கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேன் கையெழுத்து எழுதி வாங்கினாங்க. எல்லாத்தையும் எழுதி போயிட்டேன். வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு 3 மாதம் பயங்கரமான மன உளைச்சல். கிட்ட இவ்வளோ நம்பிக்கையாக சேர்த்தேன், அவ்வளோ இதாக இருந்துச்சு, என்ன தப்பு நடந்துச்சுங்க, ஏன் பிள்ளை எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் மன உளைச்சல். அதுக்கப்புறம் பிள்ளை ஒவ்வொன்றா சொல்லும்போது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. இப்படி நடக்கமா நம்பி குட்ட இடத்துல இவ்வளோ இப்போ பிரம்மாதம் எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி இந்தளவுக்கு ஈஸாக எல்லாரும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்களோ அந்த சம்ஸ்கிருதி அப்படி நடக்குன்னு தான் பேசுகிறாங்க. இப்போ நான் நல்ல ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், யார் பேசுகிறாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அந்த அளவுக்கு பிரம்மாதமாக சம்ஸ்கிருதி பிள்ளைகள் அப்படி இருக்குது. அவங்க வந்து உலகத்தை சாதிக்க பிறந்தவங்கன்னு அவர் சொன்னது அப்படி அவர் சொல்லத்தான் பேசுகிறாங்க. இவங்களும் போய் பார்க்கல யாருமே. என் பிள்ளை என்ன செஞ்சுருக்காங்க எங்கேயும் என் பிள்ளை முடியும் எல்லா பிள்ளைகளுக்கும் நடந்தது அவன் சொல்கிறான். நீங்கள் அவன்கிட்ட கேட்டுங்க, நான் அவன் கிட்ட கேளுங்க. கடுமையான கார்பரல் பனிஷ்மெண்ட், அதாவது நினச்சி பார்க்க முடியாத கார்பரல் பனிஷ்மெண்ட், உலகத்தில் எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி கார்பரல் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணால் அந்த குழந்தைக்கு என்ன ஒன்று, இவன் நல்ல ஐக்கூல பையன், அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல நல்ல ஐக்கூல பையன், அதனால் அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. ஐக்கூ இல்லாத பிள்ளைங்க வந்து என்ன ஆகும், டிப்ரெஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஆகிட்டுருக்காங்க, ஆகிட்டு நடந்துட்டுருக்கு. இதை நம்ம இப்படி வெளியே சொல்லாமல் இருந்து எனக்கு 1.5 வருஷம் இது ஒரு மன உளைச்சல். எனக்கு பிள்ளைகளே பண்ணிட்டாங்களே, மாத்திரை கொடுக்க அளவுக்கு பண்ணிட்டாங்களே, நம்பி போன இடத்துல பணத்தையும் கொடுத்து பணத்தையும் வாங்க முடியாமல். அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் கொடுத்து என் பணத்தை நான் கைப்பற்றினேன். அது நான் ஒரு காவல்துறை வேலை பார்த்தோம் ஒரே காரணத்தினால இதை செய்ய முடிஞ்சு. என்னால் இது எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் எனக்கு, அதுவும் சட்டராஞ்சல் வேலை பார்த்தனால நிறைய நம்ம எத்தனையோ பேர் நம்ம ரிப்போர்ட் போட்டு அந்த ஒரு இதில் எனக்கு இதாக பண்ண முடியும் அப்படின்ற இதில் நானே எழுதி அதை வக்கீல் நண்பர்கள் மூலக்கள் மூலமாக கொடுத்து அவர் டிராப்ட் ரெடி பண்ணி நானே அனுப்பி அப்புறம் சமரசத்துக்கு வந்தாங்க. அவங்க டைரெக்டாக வரல, அந்த பணத்தை வந்து நேரடியாக நான் வந்து செக்கு டிடியாக கொடுத்தேன். ஆனால் அவங்க டிடியாக கொடுக்கல, திருப்பி அவங்க கொடுக்கும்போது பேசி எனக்கு அவங்க இருந்து வரல. அது ஒரு பணமாக கேஸாக ஒரு வாலண்டியர் மூலமாக கொடுத்து சமரசம் மோட்டையாக ஒரு சமரசம் கிட்ட எழுதி வாங்கிட்டு எனக்கு பணத்தை செட்டில் பண்ணாங்க. சரி இதுக்கு மேலே நம்ம வழக்குக்கு போவேணா, கொடுக்கலாம் வழக்கு போயிருக்கலாம், இதுக்கு மன உளைச்சல் இதுவே மன உளைச்சல் பெரிய மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதோட முடிச்சுக்கிட்டு சரி போதும் நம்ம வீட்டுக்கு அடுத்த குடும்பத்தை படிக்க வைக்கணும் அடுத்ததை பார்க்கணுன்றக்காக நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே இருந்துட்டோம். சமீபத்தில் இந்த ஒரு வாரமாக நான் பார்த்த உடனே இது எப்படியா சொல்லி ஆகணும், எல்லோரும் பிரமாதமாக நினச்சிருக்கேன். இன்னும் அங்கே நான் வெளியே வந்து இப்படி நடந்த விஷயத்தை இன்னும் எனக்கு தெரிஞ்சாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு சொன்னேன். நான் அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் அது வெளியே தெரியுது. இது மாதிரி நிறைய பேர் வந்து வெளியே போயிருக்காங்க, யாரும் பேச வரமாட்டேங்கிறாங்க. மதுரையில் இன்னொருத்த வெளியே போயிருக்காரு, யாரும் பேச வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் ஒரு காவல்துறை வேலை பார்த்துட்டு நான் இதை சொல்லாமல் இருந்தேன் சொன்னால் என் மனசே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. நான் எப்படி வேலை பார்த்தேன் அங்கே வந்து வேலை உங்களுக்கு தெரியும். இது சொல்லித்தாகணும், ஏன்னா நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க ஏமாந்து போகிறாங்க, பெரிய பெரிய ஆளாக இங்கே போயிட்டுருக்காங்க, நான் ஏமாந்து போனேன் இல்லையா, அதெல்லாம் நம்பி தான் இங்கே வர்றேன். அன்றைக்கி அப்படி இல்லை சார், அது அவங்கள்ட்ட கேளுங்க சார். நான் வந்து பனிஷ்மெண்ட் இல்லை சார், பேரண்ட்ஸ் சொல்கிறது வர இல்லை கார் பண்ணி சார். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட்டு போல பாப்பா சேர்க்கும்போது 2012 சேர்க்கும்போது 5,20,000 ரூபா சார். 5 லட்சம்ன்றது டெபாசிட், ஃபுல் டெபாசிட் 10 வருஷத்துக்கு 20,000ன்றது அவங்க மந்த்லி வருஷத்துக்கு செலவுக்கான கொடுத்தது. அதில் அது காலியாக அவன் ஃபில் பண்ணிட்டு இருக்கணும், அதை அந்த வருஷம் காலியாக கொடுத்தா அதை ஃபில் பண்ணிட்டு இருக்கணும். இவர் வர சேர்க்கும்போது 7 லட்சம் ஆகிட்டாங்க, அது 7,20,000 ஆச்சு. அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கு
பசங்க வந்து சின்ன குறும்பு செய்ய தான் செய்வாங்க. அவங்கள கவுன்சிலிங் பண்ணி சத்தமெல்லாம் பேசி நம்மளை கூட ரொம்ப பண்ணால் நம்ம கூட சொல்லலாம். இவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாட்டுக்கு சும்மா நினைச்சேன் போகிறேன் வந்தாலும் செஞ்சுருக்கான். இவன் 100 விக்கி போடு, 200 விக்கி போடு, பசங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவ்வளோ உடனே எல்லா பற்றி உடனே சேவான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சேவானா மற்ற பிள்ளைங்களும் தனியாக பிரிச்சிருது, பிரிச்சுட்டு அவங்கள கூட பாத்ரூம் கழுவு விட, தோட்டம் தண்ணி ஊற்ற விட, அவங்கள வந்து சுப்புலா சாப்பாடு, சுப்புலா சாப்பாடுன்னா கண்டினியூவா என்னை பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணது காரணமே வந்து 1 மந்த் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை. அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கூட டாக்டர் கூட லேசாக சொல்லிப்பான் போல, என் வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லும் போது எனக்கு தெரியும். அதுக்காக வீட்டுக்கு கூட்ட போது ஏன்னா வீட்டில் இல்லை, நம்ம அங்கே தான் இருக்கேன், 6 மாதம் அங்கே இருக்கேன், 21 நாள் வீட்டுக்கு வரேன், ஏன்டா சொல்லணும் எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நிறைய பிள்ளைங்க சொன்னாலும் இன்னும் பேரண்ட்ஸ் நம்ம நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க, நடந்திருக்குன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களே, அதனால தான் என் பையனை கூட்டு வந்துட்டேன். சொல்லுங்க பாவனை அதான் அதை நான் உங்களை கூட்டு வந்துட்டேன். ஹெவி கார்பரல் பனிஷ்மெண்ட் சார், டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைங்க டிப்ரெஷன் ஆகிருக்கு, இதில் வந்து மாற்றமே கிடையாது. இப்போ ரொம்ப இதாக அழுவாங்க, அழுதாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸ் யாராச்சும் பார்க்க வந்தாங்கன்னா இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் ஆகும்போது பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நாங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க.